இருக்கு பாருங்க, கோபுரம் பாருங்க, கோவிலோட கோபுரம் கரெக்டாக கோபுரத்துக்கு நேராக பார்த்துட்டு இருக்கோம். அந்த காவிங் தெரியுதா, சிங்கம் மாதிரி ஒரு மிருகம் இருந்து பாருங்க. கோவிலில் வந்து இதை பார்க்குறாங்க, இந்த விஷயத்தை பார்க்குறாங்க. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, இருக்கிற விஷயத்தை தான் வந்து அதை வந்து காவிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க, யானையை வச்சு கட்டினாங்க. பாருங்க கோபுரம் பாருங்க, கோவிலோட கோபுரம் அதுக்கிட்ட நம்ம போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து இதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பறவையை பார்த்துருக்க மாட்டாங்க, ஈகிள் மேன் மாதிரி இருக்கும். இதுதான் பிக்கஸ்ட் நந்தி, நந்தி நந்தி சிலை, பெரிய நந்தி சிலை. ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த ஒன் அண்ட் ஒன்லி கோபுரத்துக்கு நேரம் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு இன்னொரு ஒரு கேள்வி மைண்டில் இருக்கிற அபிமன்யம், இப்போ அவங்க சொன்ன மாதிரி யானை தான் வந்து இந்த இந்த இடத்த வந்து இந்த இடத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. யானை யானை தான் தூக்கிட்டு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு எலிஃபண்ட் கூட இல்லை, அதுக்கு பதிலாக அந்த யாழின்ற இந்த அனிமல் மட்டும்தான் இருக்குது. ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹிஸ்ட்ரியை வந்து கரெக்டாக ஆராய்ச்சி பண்ணி சொன்னால் தான் அது வந்து மக்களுக்கு போய் சேரும், அதுதான் உண்மை. யானையால் வந்து ஒரு விஷயத்தை வந்து இதோ இவ்வளோ பெருசாக மண்ணு கொட்டினா சான்ஸே கிடையாது. அதுதான் கோவிலில் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது, யாழின்ற மிருகத்து இருக்குது, சிங்கம் போல் ஒரு மிருகம் இருக்குது. அதை வச்சு தானே சிங்கம் போல் வந்து ரக்க இல்லாதவனும் ஒருத்தர் இருக்கான், ரக்க வச்சு ஒரு மிருகம் இருக்குது. இப்போ இது பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, ரக்க வைக்காத மிருகம் அந்த குட்டி குட்டியாக இருக்கும் பாரு. அதெல்லாம் நம்ம இன்னும் கோவிலில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க, அதில் இன்னும் நல்லா தெளிவாக இருக்கும். ஸோ இங்கே கல்வெட்டுகள்லாம் இருக்குது பாருங்க. ஆக்சுவலி இந்த கோவில் வந்து கட்டும் போது எவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணாங்கன்ற கல்வெட்டு தான் இது, இந்த கல்வெட்டை குறிப்பிட்டிருக்காங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நிறைய அனிமல்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ அந்த அனிமல்ஸ் ஹெல்ப் பண்ண அனிமல்ஸ் வந்து அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான் அவங்க சொன்ன மாதிரி யானைன்ற ஒரு விஷயமே கிடையாது. அங்கே பாரு தெரியுதா, அது வந்து எப்படி இருக்குது பாரு, ஒரு சிங்க முகம், ஒரு தும்பிக்கை, ஒரு டிராகன் போல் ஒரு கால், கீழே ஒரு மிருகம் இருக்கா, இதுதான் யானை. அது பறக்கிற மிருகம். இந்தந்த மிருகங்களை வச்சு தான் யானை மட்டும் யூஸ் பண்ணல, யாழி யானை மட்டும் யாழி மட்டும் யானை மட்டும் யூஸ் பண்ணல, யானைக்கு மேலே ஒருத்தர் இருக்கான் யாழி. சரியா, அவன் அந்த இங்கே பேர் இந்த நந்தி, நந்தி ஆக்சுவலி நந்தியும் ஒரு வகையான ஒரு ஒரு அனிமல் தான். அதுக்கு அந்த நந்தி பக்கத்துல ஒரு சிங்கம் மாதிரி இருக்கா, இந்த பேர் அந்த காவிங் தெரியுதா, சிங்கம் மாதிரி ஒரு மிருகம் இருக்கு பேர். ஸோ காய்ஸ் நீங்கள் அர்ச்சனை பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், 4 மணிக்கு திறப்பாங்க. நீ பாருங்க, அதுக்கு முன்னாடி இதோ இந்த சிலை என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ஸோ இதை இந்த காமிக்லாம் வந்துருக்கோம், இது உள்ள போலீஸ் நிற்கிறாங்க.
பிகாஸ் அந்த அர்ச்சனை வந்து உள்ளே நடக்கும். இது பாருங்கள் இந்த சிலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுது? அப்பா இவ்வளோ பெரிய சிலை பாருங்கள். அண்ட் தென் சம்திங் ஏதோ ஒரு ஆயுதம் மாதிரி இருக்குது, அது என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு கடம் மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இடத்து மேலதான்டா கால் வச்சுக்கிறேன். இதை வந்து கையில் வந்து இதெல்லாம் இதெல்லாம் செதுக்க முடியாது, இந்த மாதிரி உடஞ்சிரும். நீங்கள் ஒரு சாக் பீஸ் எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா கூட முடியாது, உடஞ்சிரும். ஒரு கல்லை வந்து இந்த மாதிரி செதுக்க முடியாது. இதை வந்து 3D இப்போ இருக்க 3D லேசர் பிரிண்ட் இருக்கும்ல, இந்த கார்ட்போர்டெல்லாம் கரெக்டாக பிரிண்ட் போடுவாங்களே, அந்த மாதிரி ஒரு பிரிண்டிங் டெக்னாலஜி பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன அனிமல் இவ்வளோ கிட்ட பார்த்துக்கோங்க, தட் இஸ் யாழி. அது மூலயமா தான் தஞ்சை பெரிய கோயிலில் கட்டியிருக்க முடியும். நாட் ஒன்லி ஹியூமன்ஸ், இந்த மாதிரி சம் அனிமல்ஸால் மட்டும்தான் இந்த கோயிலுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இதுதான் நான் ஆராய்ச்சி பண்ணதில் எனக்கு கிடச்ச ஒரு விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ எல்லா இடத்துலையுமே அந்த இந்த யாழி மிருகத்தை வந்து ரொம்ப ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம தமிழர்கள் வந்து ரொம்ப எல்லா கோவிலுமே இருக்கும் அது. அந்த யாழி வந்து கோவிலில் வந்து இதை பார்க்குறாங்க, இந்த விஷயத்தை பார்க்குறாங்க. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, இருக்கிற விஷயத்தை தான் வந்து அதை வந்து காவிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க யானையை வச்சு கட்டினாங்க, குதிரையை வச்சு கட்டினாங்க, மண்ணை வச்சு போட்டாங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மனிதர்களும் வந்து இந்த கோவிலில் கட்டுறதுக்கு வந்து உதவி பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வந்து அந்த மாதிரி அனிமல்ஸ், இந்த டிஃப்ரெண்ட் கிரியேச்சர்ஸ், யாழி, அது கூடவே வந்து சில பறக்கிற கிரியேச்சர்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் ஒரு மிருகமாக வாழ்ந்துருக்கும். மேபி இப்போ எப்படி டைனோசர் எப்படி அழிஞ்சதோ அந்த காலகட்டத்தில் இந்த மிருகங்கள்லாம் அழிஞ்சிருக்கும். இந்த மிருகங்கள் வச்சு தான் இந்த கோயில் வந்து சூப்பராக கட்டியிருக்காங்க. பார்ப்போம், சரி வா போ. சில சில பார்ட்ஸ் வந்து உடச்சிருக்காங்க, தெரியுதா? அதனால சிலைகள் இருக்குது, உடச்சிருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் இருக்கும், சோழர் காலத்து கல்வெட்டுகள். இந்த கோவிலை வந்து எத்தனை பேர் கட்டினாங்க, எப்படி கட்டினாங்கன்ற கல்வெட்டுகள் வந்து இதில் தான் இருக்கும். இதுதான் தமிழ் எழுத்துக்கள் சொல்லுவாங்க. ஆக்சுவலி நாங்கள் ஒரு விஷயம் சொன்னேன், அந்த படிக்கட்டில் ஒரு விஷயம் சொன்னேன். அந்த விஷயத்தை நீங்கள் எவ்வளோ நம்புறீங்கன்னு தெரியல. சம் அனிமல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணி தான் அந்த கோயில் கட்டிருக்காங்க. அது உண்மைன்ற வகையில் வச்சு அவங்களே அந்த கோவில்லேயே அந்த விஷயங்கள் போட்டிருக்காங்க, தெரியுதா? அந்த அனிமல் மேலே அந்த எல்லா மனுஷங்களும் ட்ராவல் பண்ணுறாங்களா? சி அதை வந்து நம்ம யானைன்னு சொல்கிறோம், பட் அது யானை கிடையாது, அதுதான் யாழி. சி பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சொன்ன அந்த மிருகம் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் போடுறேன். வாவ், பா இங்கே பாருங்க, இது உள்ள நீங்கள் நடந்து வாங்க. வாவ், ஒரு வேற லெவல் ஒரு ஃபீல். மேலே பாருங்கள், இங்கே வந்து அழிஞ்சு போன சில பெயிண்டிங்ஸ்லாம் இருக்குது பின்னாடி. இந்த ரோ ஃபுல்லாக இருக்கு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஃபுட்டேஜ் போடுறேன். Thank you.
நிறைய பெயிண்டிங்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் வந்து என்னால் பார்க்க முடியல, பிகாஸ் டைம் இல்லாத ஒரு காரணத்தினால. பட் இந்த கோவிலை சுற்றியே இந்த விஷயம் தான் இருக்குது, லைக் பெயிண்டிங்ஸ் அந்த. நீங்கள் பாருங்கள், நீங்கள் நேரில் வாங்க, நேரில் வாங்க. நான் எவ்வளோ பிளாக்ஸ் போட்டாலும் உங்களுக்கு நான் சொன்னது தான் சொல்லுவேன், நேரில் வாங்க. அந்த ஃபீல், யூ வில் கெட் தட் ஃபீல். சி, பெயிண்டிங்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. எப்பவுமே வந்து இந்த மாதிரி புராண கதைகளில் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு கதையாக சொல்லுவாங்க. ஆக்சுவலி விமானாஸ் பர், விமானாஸ் இருக்குல்ல, அந்த விமானாஸ் வந்து இந்த கோவிலில் வந்து, கோவில் வந்து எதுக்கு நான் இப்போ ராக்கெட் லான்ச்சர்லாம் இப்போ விடுவாங்கல்ல, அந்த மாதிரி கோவிலில் வந்து மெர்க்குரின்னு ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு லிக்விடை பயன்படுத்தியிருக்காங்க. அது வந்து இன்றைக்கே ராக்கெட்டில் பயன்படுத்துகிறாங்க. இப்போ விமானாஸ்ன்னு குறிப்பிட்டிருக்காங்க பர், இவங்கெல்லாம் வந்து கடவுள்கள்னு சொல்கிறோம், வேறு கிரகத்துலேருந்து வந்திருக்காங்க, கடவுளாக கும்பிட்றோம். இந்த பேர் இந்த விமானாசு, கீழே வந்து மனிதர்கள் பேர், இதுதான் நம்ம. இவங்க பேர் அவங்க சைஸ்லேயும் அவங்க நிறத்துலேயும் பேர், பிரமிட்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ளூ காட்ஸ் இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம கடவுள் கும்பிட்ற எல்லாருமே வேற்று கிரக வாசிகள்னு நான் சொல்கிறேன், அவங்கள தான் நம்ம கடவுள்னு கூப்பிட்றோம். புராணத்துலையும் நீங்கள் அப்படி தான் சொல்கிறீங்க, இந்த கிரகத்துலேருந்து இவர் வந்தார், யமலோகம் நிறைய கிரகத்துலேருந்து இவங்க வந்தாங்க, இந்த நட்சத்திர கூட்டத்துலேயும் இவங்க வந்தாங்கன்னு சொல்கிறீங்க. அது எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். பட் நம்ம கடவுள்னு கும்பிட்றவங்க எல்லாருமே ஏலியன்ஸ் தான், அதாவது வேற்று கிரக வாசிகள் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டெம்பிள்ஸோட அந்த வேர்ட் காவிங்ஸ்லேயும் உங்களுக்கு புரியும், இவங்கெல்லாம் மனுஷங்களுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இல்லைன்றது புரியும். ஸோ இது வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள் பா, இது அந்த ராஜா வந்து, ராஜராஜ சோழன் வந்து இந்த கோட்டையில் வரும்போது எப்படி ஒரு ஃபீல் இருந்திருக்கும்னு எனக்கு புரியல பா. ஒரு பாகுபலி படம் மாதிரி இருக்கும் போல், அந்த மாதிரி தான் தோணுது எனக்கு பா. என்ன ஆர்கிடெக்சர், என்ன எப்படி இந்த கோயிலை கட்டியிருப்பாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. இங்கே பாருங்கள், நம்ம எவ்வளோன்னு இருக்கோம் பாருங்கள், இதுதான் இந்த கோவில் முன்னாடி நம்ம இவ்வளோன்னு தான் சைஸ், இங்கே பாருங்கள் இவ்வளோ தான். ஸோ இந்த கோவில் பார்த்தீங்கன்னா, வாவ் பா. அண்ட் தென் இதுக்குள்ளே நிறைய அதிசயங்கள் இருக்குது. இந்த கோவிலை கட்டப்பட்ட விதமும் சரி, இது அமைந்திருக்க அந்த எல்லா விதமுமே ஒரு மர்மமாகவும், ஒன்றுமே இது இதோடய ஹிஸ்ட்ரி வந்து நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம அனலைஸ் பண்ணலை, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிகிட்ருக்கோம். இன்னும் நிறைய வந்து ஆர்கியாலஜிஸ்ட்லாம் இதெல்லாம் ஃபைன் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லணும், இன்னும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. நம்ம எதுலேயுமே வந்து குறைஞ்சவங்க கிடையாது. நம்ம தமிழர்கள் வந்து ஆர்ட், ஆர்கிடெக்சர் அண்ட் மருத்துவம், வானவியல், கட்டிடக்கலை எல்லாத்துலேயுமே சிறந்தவங்களாக இருந்தாங்க. போர்க்கலை எல்லாத்துலேயுமே, ஒழுக்கம் எல்லாத்துலேயுமே சிறந்த, ஒரு உலகிற்கே வந்து கலை நாகரிகம் கற்றுக் கொடுத்த ஒரே நாகரிகம்னு பார்த்தீங்கன்னா அது தமிழ் நாகரிகம் தான். நான் தமிழ்லாம் இருக்க பெருமைப்படுறேன். ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் இந்த கோவிலுக்கு வர்றதுனால எனக்கு அந்த ஃபீல் சூப்பராக இருக்குது. ஸோ பாருங்கள், கொஞ்சம் வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் கொஞ்சம் போயிட்டுருக்கு. கொஞ்சம் கோவில் வந்து கொஞ்சம் லைட்டாக அதை வந்து பராமரிக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த இரும்பு கம்பிகள்லாம் இங்கே போட்டிருக்காங்க. இப்போ இருக்க டெக்னாலஜியே வந்து இந்த கோவிலை வந்து ஏறி வந்து க்ளீன் பண்ணுறது, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த காலத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எப்படி பண்ணியிருப்பாங்கன்றத. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜெயிண்ட், ஒரு வினோதமான ஒரு உருவம்,
யாருன்னு தெரில. இங்கே சுற்றி நிறைய சீக்ரெட் காவிங்ஸ்லாம் இருக்குது. ஆக்சுவலி சீக்ரெட் காவிங்ஸ் மீன்ஸ் இது வரைக்கும் யாருமே ஆராய்ச்சி பண்ணாத சில சிற்பங்கள்லாம் இங்கே நீங்கள் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஸோ நான் எவ்வளோ விளாக் போட்டாலும் நீங்கள் வந்து வரணும், நீங்கள் வந்து வந்து பார்க்கணும். என் பின்னாடி பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவில் பாருங்கள். வாவ், நான் ரொம்ப ஒரு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் தஞ்சை பெரிய கோவில் வந்தது. பாருங்கள் பா, அந்த கதவு பாருங்க, இங்கே ஒரு கதவு இருக்குது, இங்கே ஒரு கதவு இருக்குது. இன்னும் இதை மேலே ஏறி இந்த கோவிலை ஆராய்ச்சி பண்ணால் தான் நிறைய வந்து சிலைகளும் தெரியும், நிறைய விஷயங்கள் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சரி, டாப்பில் வந்து நம்ம என்ன இருக்குன்றது வந்து நம்ம உள்ளே அது வந்து ஒரு ரூம் மாதிரி, ஒரு போர்ட்டல் மாதிரி, ஸ்கை கிராப்பரில் ஒரு பேர்ல்னு ஒரு பில்டிங் இருக்கும்ல, பால் அந்த மாதிரி உள்ள பொக்கிஷங்கள் இருந்திருக்கலாம். மேபி அது வந்து கவர்மெண்ட் கையில் இருக்கலாம், சொல்ல முடியாது. இப்போ இன்னும் ஆராய்ச்சி பண்ணாமலும் இருக்கலாம். பார்த்தீங்கன்னா இரும்பு, ஆக்சுவலி நம்ம யூஸ் பண்ணுற இரும்பு இல்லை, அது வந்து 1800 தான் வந்து அமெரிக்காலேயோ சம்திங் ஏதோ ஃபாரினர் கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு இப்போ நம்பிகிட்ருக்கோம். 1000 முன்னாடி அவங்க கையில் வச்சுருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் பாருங்கள், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் என்னன்னு கூட தெரியாது, என்னன்னு கூட தெரியாது நம்மளுக்கு. பிகாஸ் நம்ம ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம வந்து ரிசர்ச் பண்ணுறதே இல்லை, எல்லாமே ஒரு கட்டுக்கதை நினச்சிக்கிறோம். பட் அவங்க கைகளில் பாருங்கள் எவ்வளோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, அவங்களோட காஸ்டியூம்னு, அவங்க தலையோட கிரீடம் பாருங்கள், சாதா கிரீடம் விட வினோதமாக இருக்குது, ஒரு ஹெல்மெட் மாதிரி இருக்குது. அந்தன்னு பாருங்கள் அவங்க கையில் பாருங்கள் அந்த ஆயுதங்கள் பாருங்கள். அந்த காலத்தில் 2000 நான் சொல்கிறது அதுக்கு முன்னாடி இந்த கோயில் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2000 கூட இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு 10,000 முன்னாடியே இது ஒரு பிரமிட் மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கிறோம். அந்த அதுக்கப்புறம் வந்த ராஜா சங்கதிகள் வந்து இதுக்கு வந்து இந்த ஆர்கிடெக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு எனக்கு ஒரு ஐடியா சொல்லுது. பிகாஸ் இதில் எல்லாமே பாருங்கள், கட்டுக்கதான் சொல்கிற எல்லாமே பாருங்கள், அவங்க கையில் இன்ஸ்ட்ருமெண்ட் பாருங்கள், அவங்களுடைய தோற்றம். ஆக்சுவலாக இந்த ராக்கெட் தான் பயங்கரமாக இருக்கிறான். சி நடுவில் பாருங்க, ஒரு ராக்கெட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்காங்க, ஒரு சிலிண்டர் மாதிரி. ஆக்சுவலி இங்கே ஒரு விஷயத்தை பாருங்க, கிட்டவா அந்த நடராஜர் அந்த அந்த சிலை இருக்குல்ல, நடராஜர் நல்லா உத்து பார்த்தனா அதில் கலர்ஸ் தெரியுது, க்ரீன் கலர், ரெட் கலர் பெயிண்டிங்ஸ் இருந்திருக்கு. ஆக்சுவலி இந்த கோவில் வந்து ஒரு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்டிங்கில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாரு அந்த பெயிண்டிங்கோட இது தெரிஞ்சு பார்த்தியா, 1000 முன்னாடியே இது பெயிண்டிங் ரூஃப்லே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. கலர்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு சொல்லுங்கள், மேல் ரூஃப்லே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. காலப்போக்கில் அது ஆனால் இவ்வளோ வருஷமாயும் இது வந்து ஸ்டடியாக இந்த ஒரு சின்ன கிராக் கூட இல்லாமல் நிற்கிறதுன்றது உலக அதிசயம், யாராலையுமே கட்ட முடியாது. நம்ம தமிழர்களாக இருக்க பெருமை வந்தோம். சி இந்த ஆங்கிள்லேருந்து பாரு, இப்படி நான் பார்க்குற ஆங்கிள்லேருந்து பாருங்கள் வீடியோவை. வாவ், இப்படி தான் இருக்குது வீடியோ. பா இங்கே பாருங்கள், பெரிய பெரிய அந்த சிலைகள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது, க்ளீனாக இருக்குது கோவில். நிறைய பேர் வராங்க அங்கே, நீங்கள் நிறைய வினோதமான சிலைகள்லாம் பார்க்கலாம். உங்களால் அதை புரிஞ்சிக்க முடியாது, புரிஞ்சிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு புத்தி கிடையாது, சத்தியம் கிடையாது, அது வேறு விஷயம். ஸோ போக போக கூட்டம் செம்மையாக அதிகமாகிருச்சு. ஸோ நம்ம அட்லாஸ்ட் நம்ம வெளில கிளம்புறோம். ஸோ காய்ஸ் செம்ம டயர்டாக இருக்குது, இதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு போக போகிறோம், வெளியில் ஒரு ஆறு இருக்குது அங்கே போயிட்டு நான் சொல்கிறேன். செம்ம டயர்டாக இருக்குது, ஓரளவுக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா அர்ச்சனை கொடுத்துட்ருக்காங்க. சி நம்ம கோவில் என் பின்னாடி பாருங்கள், கோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வேறு லெவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகிறோம். நிறைய இன்ஃபர்மேஷன் எனக்கு சொல்ல முடியல, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன்.
இது கண்டிப்பாக இன்ஃபர்மேஷனை விட ஒரே ஒரு வார்த்தை தான், வார்த்தையே இல்லை, உலக அதிசயம். உலக அதிசயத்தில் இது கண்டிப்பாக வந்தாகணும், இனிமேலாச்சும் வரணும். இது வரைக்கும் மறந்துட்டோம். அந்த நிறைய ஹிஸ்ட்ரியை வந்து ஆர்காலஜிஸ்ட் வந்து நிறைய ஹிஸ்ட்ரியை வந்து நம்மளுக்கு தரணும், நிறைய ரிசர்ச் பண்ணணும். கோவில் வந்து சேதம் பண்ணாமல் நிறைய ரிசர்ச் பண்ணணும். மரத்தை பார்த்தீங்கன்னா வினோதமாக புளியங்காய் மரம் தான்டா, புளி புளியங்காய் கைஸ். நம்ம கிளம்ப போகிறோம், கடைசியாக ஒரு ஃப்ரேமில் பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்குது. இங்கே ஃபாரினர்ஸும் வந்து கைட் பண்ணுறாங்க, ஃபாரினர்ஸ்க்கு வந்து நம்ம ஆளுங்க வந்து கைட் பண்ணுறாங்க, இந்த கோவில் பற்றி சொல்கிறாங்க. டூரிஸ்ட்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அவங்களும் நம்மளோட கல்ச்சர் பற்றி நம்ம பீப்புள்ஸ் பற்றி தெரிஞ்சுப்பாங்க இல்லையா. ஸோ நம்ம கோவில் விட்டு வெளில போகிறோம். வரும்போதே எல்லாரும் ஃபோட்டோவோட தான் வராங்க. கைஸ் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். பாருங்கள், கூட்டம் வந்து செம்மையாக வருது, நிறைய பேர் வராங்க. ஸோ நாங்கள் விட்ட இடத்துல பேக் அண்ட் செருப்பு வந்து கலெக்ட் பண்ணோம். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ தஞ்சாவூர் ஸ்பெஷல் அந்த டாய்ஸ் வந்து இங்கே எல்லாமே இருக்கும் பாருங்கள். ஸோ ஏன் இந்த டாய்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, கிராவிட்டி கோவிலுக்கும் இந்த டாய்க்கும் சம்மந்தம் இருக்குது. ஆக்சுவலி எல்லாமே கிராவிட்டியோட இது இருக்கும் மாதிரி, அந்த மாதிரி தான் இந்த கோவிலும் கிராவிட்டி மூலமாக தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க, அதனால தான் இந்த டாய்ஸ் எல்லாமே. டோக்கன் இந்தா. அங்கெல்லாம் வைக்க மாட்டேன்டா. என்ன
ஓகே நம்ம கிளம்பலாம். நம்ம ஓரளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். வெளில வந்து ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்கு, அது யாரும் காமிச்சிருக்க மாட்டாங்க. நான் காமிக்கிறேன் வாங்க, மேலே பாரு. நான் வாங்கலண்ணா, மூணு பீஸ் கொடுத்துருங்கண்ணா. இது ஒன்று, இதுவும் பொரியும் கலந்து இது குத்துருவோம், கொடுங்க ரெண்டு குத்துருங்க. உனக்கு என்ன கேட்ட? இதுவும் ரெண்டு கேட்ட. யாருமே காமிச்சிருக்க மாட்டாங்க, சீக்ரெட் பிளேஸ். இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்நாக்ஸோட போகிறோம். அட்டி போட்டுருக்காங்க. என்ன ஆறுது? இங்க வரண்டா, மீன் பிடிச்சா இன்னைக்கு ஒரு மீன் வச்சு பிடிக்கணும். என்ன பண்ணுவ? மீன் பிடிச்சிக்காம ஆடியன்ஸ் கிட்டக்காங்க. ஐயோ ஐயோ, நடாது கையில மாட்டிக்கு போயிடுச்சுரா. இங்க பாருங்க ஐயா, இந்த எண்ட்ல வரணுங்க பாரு ஐயா. கூப்பரா போயில நாங்க தான் காணுங்க. எதிராக தண்ணியில் இறங்கிட்டு இருக்கான் பைத்திய மாதிரி. ஆனால் செம்ம ரிலாக்ஸ்மெண்ட் ஆகுது, கால் தண்ணியில் வச்சுருக்கு, கால் சம்மாளி. களி கூப்பிட்டேன்டா, பிடிக்க முடியல. ஈஸி நினச்சா ஈஸி இருந்தால் எல்லாரும் பிடிச்சிருக்க மாட்டாங்களா? அது நீ உங்கள் மீனவன் மூக்கையர் மாரி இருக்கணும். மீன் பிடிக்கிறது உங்கள் மீனவன் மூக்கையரா?
ஃபெயிலியர் மிஷின் ஃபெயிலியர். ஆனால் இந்த வாட்டி பிடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். மிஷின் பார்த்துட்டேன். ராஜராஜ சோழனோட பவர் எனக்கு இருந்தது. இது போடா. தஞ்சை பெரிய கோயில் வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். சென்னையிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம். 6 hours நின்னோம். அந்த தென் தஞ்சாவூர் வரத்துக்கு ஒரு 1 hour நின்று இருக்கோம் பஸ்ஸில். அட்லாஸ்ட் அந்த தஞ்சை பெரிய கோயிலோட பிரம்மாண்டத்தையும் அந்த அழகையும் நம்ம பார்த்து ரெஸ்ட் ஆச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்து தான் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை டு கும்பகோணம், கும்பகோணம் டு தஞ்சாவூர், அந்த தஞ்சாவூர் டு திருச்சி ஆர் நாமக்கல் போய் நாமக்கல்லேருந்து வந்து கொல்லிமலைக்கு போக போகிறோம். அது நான் போக போக கொல்லிமலை பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து வந்து நாமக்கலுக்கு திருச்சியிலேருந்து எப்படி கொல்லிமலைக்கு போகிறதுன்ற பஸ்ஸு அந்த ரூட்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா எனக்கே சரியாக தெரியல, நிறைய பேர்கிட்ட கேட்டோம். நாங்களே ஒரு கிடைக்கிறத குட்டி குட்டி ஸ்நாக்ஸ் தான் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சீரீஸ் ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் வந்து நம்ம அடுத்த எபிசோடில் வந்து இன்னும் சூப்பரான ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. வேறு லெவலில் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் காய்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பஸ் ஸ்டாப்பு, தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. நம்ம வந்து திருச்சிக்கு வந்து பஸ் ஏறிட்டோம்.